ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் 1K சப்ஸ்கிரைபர்ஸ். என்னோட பெரிய ஆசைங்க இது. சின்ன வயசுலேருந்து நான் ரொம்ப பெருசாக கனவு கண்ட ஒரு விஷயம் இந்த 1K சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம். அது இப்போ நினைவாக்கியிருக்கீங்க அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ட்ராமாட்டிக்கலாக பேசலாம் எனக்கு வராது, பட் இருந்தாலுமே ஒரு வீடியோ அப்படின்னு வரும்போது இப்படி தானே பேசணும், அப்படி தானே ஸ்டீரியோ டைப் பில்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் கிடையாது. ஒன்றும் ரொம்ப நன்றி மக்களே, தேங்க்யூ ஸோ மச் இந்த ஒரு 1K சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்றது எனக்கு கொடுத்ததுக்கு. என்னோட சின்ன வயசு ட்ரீம் நல்லா நிறைவேறிடுச்சு அப்படின்னும் போது சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு ஒரு சின்ன தேங்க்யூ வீடியோவாக இதை உங்ககிட்ட கொடுக்கலாம் அப்படின்றதான் இந்த ஒரு வீடியோ. அதற்கு என்னோட ஒரு ஜேர்னி, யூடியூப்பில் நான் எப்படிலாம் வந்தேன், நான் எதுக்கு எனக்கு யூடியூப் நீ ஆரம்பித்தேன் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருக்க மாட்டீங்க, பட் இருந்தாலும் நானே சொல்கிறேன் பரவாயில்ல ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரியான வீடியோ தான் இது. என்னோட ஒரு எய்ம், அதாவது நீ என்னப்பா ஆக போகிற, சின்ன வயசுல எந்திரி நீ என்ன ஆக போகிற அப்படின்னு நம்ம டீச்சர் கேட்பாங்க. அப்போ நான் வந்து நான் ரேடியோ ஜாக்கி ஆக போகிறேன் அப்படின்றதான் என்னோட ஒரு பதிலாக இருந்தது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்ஜே பாலாஜி அப்படின்னு ஒரு நபர் என் வாழ்க்கையில் ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணிட்டு போயிட்டாரு. ஸோ அதனால் நான் வந்து ஆனால் ரேடியோ ஜாக்கியாக தான் ஆவேன், படித்தா விஸ்காம் தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்காம் எடுத்தேன். விஸ்காம் எடுத்து முடிச்சுட்டு நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு சரிப்பா நம்ம ரேடியோவில் வந்து இன்டர்ன்ஷிப் போகலாம் அப்படின்னு இன்டர்ன்ஷிப் போயிட்டு அங்கே நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். எப்படி இப்படிலாம் ரேடியோஸ் இருக்கும், எப்படிலாம் ரேடியோ ஒர்க் ஆகும், என்ன மாதிரிலாம் ஆஃபீஸ் இருக்கும் அப்படின்னு அங்கே நான் கற்றுக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு எஃப்எம்லையுமே என்னை கூப்பிட்டாங்க. அங்கே போயும் கொஞ்சம் மாதங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ணேன். ஸோ ஒரு ப்ராப்பரான லேர்னிங்கில் ரேடியோ இப்படி தான் ஒர்க் ஆகும் அப்படின்னு நான் வந்து கற்றுக்கிட்டு சரி அங்கேயே வேலை கேட்டுருவோம் அப்படின்னு கேட்க போகும்போது அங்கே வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. தம்பி இப்போதைக்கு எங்களுக்கு வேகன்சி இல்லைப்பா, ஏதாவது இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறேன் ஓகேவா அப்படின்னாங்க. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. ஸோ அந்த ஒரு டிப்ரெஷன்ல என்ன பண்ணேன், நம்ம ஏதாவது ஒரு வேலைக்கு போயே ஆகணும்ட்டு வேலை தேட ஆரம்பித்தேன். அப்போ எனக்கு கிடச்சது தான் இந்த ஒரு கார்பரேட் யூடியூப் சேனலில் ஆங்கரிங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை கிடச்ச உடனே ஜாலிப்பா, எப்பா யூடியூப் நம்மளுக்கு வந்து ஒரு பிடிச்ச பிளாட்ஃபார்ம், அங்கே நம்ம வந்து திறமையை காட்டும் அப்படின்னு போய் சேர்ந்தேன். பட் அங்கே சேர்ந்த சில மாதங்கள்லேயே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் நிறையா வந்ததுனால அங்கேருந்து வேலையை விட்டு வந்துட்டேன் நான். ஸோ சோலோவாகவே என்னோடய பேஷனை நம்ம வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். அதுதான் இந்த யூடியூப் சேனல், யுவர்ஸ் ரேண்டம்லி ஸ்ரீராம் அப்படின்ற யூடியூப் சேனல். நான் பாட்டு கண்டமினிட்டு போட்டுட்டு இருப்பேன் கண்டென்ட்ஸ், அதனால தான் ரேண்டம்லி அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து என்னோட சேனலில் வச்சிருக்கிறேன். ஸோ மக்களே, உங்களுக்கு என்னோட கான்டென்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு, நல்லா பண்ணுறீங்க, நல்லா பண்ணலை அப்படின்ற கருத்துக்கள் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லணும். பிகாஸ் கமெண்ட்ஸ் சொல்ல சொல்ல தான் ஒரு ஒரு விஷயத்தையும் நான் இம்ப்ரூவ் பண்ணிட்டு வரேன். இந்த மைக்கு கூட நான் கமெண்ட்ஸ்னால தான் வாங்கினேன். ப்ரோ ஆடியோ குவாலிட்டி நல்லா இல்லை, நீங்கள் சொல்கிற கண்டென்ட்லாம் நல்லா இருக்கு பட் ஆடியோ குவாலிட்டி வந்து சுத்தமாக சரியில்லை அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொன்னீங்க, கமெண்ட்ஸ் போட்டீங்க, லைட்டை பற்றி சொல்லியிருந்தீங்க. ப்ரோ வீடியோ குவாலிட்டி நல்லா இம்ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ நீங்கள் கேட்க கேட்க ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நான் பண்ணிட்டு வந்தேன். ஸோ அதுதான் இந்த ஒரு சேனலோட சின்ன வெற்றி. அதாவது 1K வந்து இமாலய வெற்றிலாம் நம்ம சொல்ல முடியாது, ஒரு சின்ன வெற்றி. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப நாளாக சின்ன வயசுல இருந்து ஆசைப்பட்டு இருந்தேன் இந்த 1K அப்படின்றது வந்து எனக்கு ஒரு பெரிய வெற்றியாக இருக்கலாம். பட் வெளில இருந்து பார்க்குற நீங்க, டேய் இவன் ரீல்ஸ் போட்டே 1K எடுத்தவன், இவன் ரீல்ஸ் போட்டே 1 மில்லியன் எடுத்தவங்களாம் இருக்கிறேன், அந்த மாதிரி நீங்க பார்க்கும்போது இந்த 1K அப்படின்றது ஒரு சின்ன விஷயமா தான் இருக்கும். பட் எனக்கு இது ஒரு கனவு ஓகேவா, நான் அதை அச்சீவ் பண்ணியிருக்கேன் போது நான் இப்படிதான் பேச முடியும், என்னால குளோரிஃபை பண்ணி தான். ஸோ நிறைய பேர் வந்து இதில் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சொன்னால் என் பேரண்ட்ஸை கண்டிப்பாக சொல்லி ஆகணும், அது வந்து ஒரு மேண்டேட்டரியான விஷயம், ஏன் எதுக்குன்னா கேட்க முடியாது. பேரண்ட்ஸ் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அடுத்தபடியாக என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மொதல் வீடியோ போடும் போதே, டேய் இவெல்லாம் வீடியோ போடுறான்டா சை அப்படின்னு அவனுமே சொல்லலை. கால் பண்ணி சூப்பரா இருக்கு, கண்டினியூ பண்ணு, நீ நல்லா பண்ற, ஸ்கில் மட்டும் நல்லா வளர்த்துக்கோ, நீ இன்னைய நாள் வரைக்கும் ஒருத்தன் கால் பண்ணுவான், டேய் ஏன்டா ஆங்கிள் தப்பா வச்சா, டேய் ஏன்டா லைட்டிங் தப்பா வச்சேன்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது எனக்கு இன்னுமே வந்து ஒரு பூஸ்ட் கிடைக்கும். மச்சான் அடுத்த தடவை கண்டிப்பா பண்றேன்டா, தேங்க்ஸ்ரா, ரொம்ப நன்றி நீ இதை வந்து பார்த்து சொன்னதுக்கு, உன் டைமுக்கு ரொம்ப நன்றி அப்படின்லாம் சொல்லி அடுத்த வீடியோவில் நான் திருத்திருக்கேன். அதையுமே அவன் வந்து கமெண்ட்ல போட்டிருக்கான், ஃபோன் பண்ணி சொன்னதுக்கு திருத்திருக்கேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறான். ஸோ இவங்களாம் தான் வந்து ஒரு மெயின் கேரக்டர்ஸ். நீங்க வந்து என்னைய மட்டும்தான் அந்த சேனல்ல பாக்குறீங்கன்னா இல்லை, அதுக்கு பின்னாடி நிறைய பேரோட சஜஷன்ஸ் இருக்கு, நிறைய பேரோட இந்த மாதிரி நீ பண்ணு, வே ஆஃப் கண்டென்ட் இப்படி கிரியேட் பண்ணு, நீ ஏன் அப்படியே பண்ற, இந்த மாதிரி ஸ்டீரியோடைப்புக்குள்ளே போவாத அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேக்கப் பண்ணி சொன்னாங்க. அண்ட் அடுத்த விஷயம், சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிய நீங்க, நான் யாருக்கு வந்து இந்த மாதிரி லைட்டு கேமரா மைக் எல்லாம் போட்டு பேசிக்கிறீங்க, உங்களுக்கு தான். ஸோ என்னோட கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்றதெல்லாம் கமெண்ட்ல ஜென்யூனா சொல்லுங்க. அண்ட் எஸ் மக்களே, என்னோட யூடியூப் ஜேர்னிங்கிறது இது மாதிரி தான், நான் ரேடியோ ஜாக்கியா ஆகணும்னு நினைச்சு அதுக்கான வழிகள் எனக்கு இல்லாமல் நான் ஒரு யூடியூப் சேனல் உள்ளே போய் மாட்டி சிக்கி வெள்ளம் வந்து என்னோட ஒரு பேஷனை ஃபாலோ பண்ணுறதுக்காக நான் வந்து இந்த ஒரு சேனல் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அண்ட் அதுக்கு வந்து உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. எப்படி நீங்கள் 1K வரைக்கும் அந்த சப்போர்ட் கொடுத்தீங்களோ, 10K 1 lakh அது வரைக்கும் நீங்கள் எனக்கு சப்போர்ட் கொடுக்கணும். அண்ட் மக்களே, இதுக்கப்புறம் நீங்கள் வந்து நம்ம சேனலில் என்னென்னலாம் வரப்போகுதுன்னு எதிர்பார்க்கலன்னா, ஷாப்ஸ் வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம், ஃபுட்டு வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம், அண்ட் ஆனிமே கண்டென்ட்ஸ் வந்து நிறைய வந்துக்கிட்டு இருக்கு லைன் அப்பில்.
அண்டு இப்போ கூட ரீசெண்டாக ஒரு ஷார்ட்ஸ் வரும் வந்திருக்குமா வரும்னு நினைக்கிறேன். ஓகேவா வரும். ஸோ அந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் தான் வந்து உங்களுக்காக வந்துகிட்டு இருக்குது. எதிர்பார்க்காத மாதிரியான ஃபன் கண்டென்ட்ஸ், அதாவது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கண்டென்ட்ஸ் இருக்குல்ல, நம்ம ஜேகே எப்படி போடுவார், நம்ம சத்யா எப்படி போடுவார், அந்த மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் கூட வந்துகிட்டு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பி விடுங்க. ஏய் இந்த சேனல் நல்லாயிருக்கு போய் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம கேம்ஸ்லாம் விளையாடி சேனலில் போடலான்ட்டு இருக்கோம், அதை பற்றின உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் கீழே சொல்லுங்கள். பல இந்த GTA 5 மாதிரியான கேம்ஸில் இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்கள் மட்டும் போடலாம் அப்படின்னு எனக்கு ஒரு தாட் இருக்குது. வேணும் வேணாம் அப்படிங்கிறதெல்லாம் கீழே நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட ஒரு பேஷனுக்காக ஆரம்பித்த சேனல் தான் இது. அண்ட் க்ரியேட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நான் சொல்லும்போது வியூவர் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நீங்களும் சொல்லணும். உங்களுக்கு என்ன மாதிரியான கண்டென்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத கீழே தயவு செஞ்சு சஜஷனில் சொல்லுங்கள் எனக்கு. அண்ட் இது வந்து ஒரு ஷார்ட்டான தேங்க்யூ வீடியோ தான் இது. ஸோ ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் 1K சப்ஸ்கிரைபர்ஸ். இந்த 1K 10K சீக்கிரமாக ஆகணும், 1 lakh சீக்கிரமாக ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு ஆசை. அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே தேங்க்யூ ஸோ மச்.